தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காதல் கணவனை தந்தையை கொலை செய்த விவகாரத்தை அடுத்து இளம்பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் மர்மமான முறையில் இருந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஒட்டர் திண்ணை கிராமத்தைச் சேர்ந்த வாலிபர் விஜய் இருவரும் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரியும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு காதலித்து திருமணம் செய்திருந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் தந்தை முனிராஜ் மகளை திருமணம் செய்த விஜயை கடந்த மாதம் கொலை செய்துவிட்டு சாலை விபத்தில் அடிபட்டது போல நாடகமாடி உள்ளார் இவ்வழக்கை விசாரணை செய்த பஞ்சபள்ளி காவல்துறையினர் மருமகனை கொலை செய்த மாமனார் முனிராஜ் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் கணவனை இழந்த ராஜேஸ்வரி தனது தாயுடன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு வீட்டிலேயே தூக்கில் தொங்கி பெண்ணின் உடலை மீட்ட காவல்துறையினர் உடற்கூர் ஆய்வு பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் கணவனை இழந்த துக்கத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்